சினிமாவில் வில்லனாக அறிமுகமாகி ஹீரோவாக ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு வில்லனாக அறிமுகமாகி அதுக்கப்புறம் நிறையா கேரக்டர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஹீரோவாக வந்து இன்னி வரைக்கும் மக்கள் மனசில் இடம் பிடிச்சது ரெண்டே பேர் தான். ஒருத்தர் ரஜினி சார், இன்னொன்று நம்ம சத்யராஜ் சார். எனக்கெல்லாம் அவருடைய பாதிப்பு வந்து நிறையவே இருக்குது. இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஜென்ரலாக ஒரு படத்தில் ஒரு கிண்டல் பண்ணுற சீனோ ஒரு நக்கல் பண்ணுற சீனோ அப்படி எதாவது வந்துச்சுன்னா உடனே என்னோடய டிவிடி பிளேயரில் அமைதி படைப்படம் தான் ஓடும். அதை சும்மா பார்த்துக்குவேன் நான், சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. அவரை மாதிரி பண்ண முடியாது, சும்மா ஒரு இன்ஸ்பிரேஷனுக்கு. அது இன்னி வரைக்கும் அவர் அதை ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கார். ஏன்னா ரெண்டு நாள் முன்னாடி என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 10 பேர் கண்ணாமூச்சி என்னடா படம் பார்த்துட்டு வந்தாங்க. என் ஒய்ஃப், என்னோடய சன் எல்லாருமே வந்து ரொம்ப நாள் கழித்து இப்படி கண்டினியூஸாக நாங்கள் வந்து சிரித்ததே கிடையாது, அந்தளவுக்கு வந்து பயங்கர காமெடி பண்ணியிருக்காரு. என் சன் சொல்கிறான், சார் அப்பா அவர் டூ மச்ப்பா அவர். நடிகர் திலகம் சிவாஜி சாரோட நான் நடிச்சிருக்கேன். ரஜினி சாரோடையும் நடிக்கணும்னு ஆசை இருக்குது. சத்யராஜ் சாரோடையும் நடிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் பயமாகவும் இருக்குது. எப்படியும் கூட நடிகர்களை தூக்கி சாப்பிட்டு அட்ரஸ் எல்லாம் பண்ணிடுவார் அவர். அவர் நடித்த பெரியார் படம் பார்த்துருக்கேன், சூப்பராக இருந்துச்சு. தேசிய விருதுக்கு செலெக்ஷன் கமிட்டிக்கும் போயிருக்கு. அதே மாதிரி பார்த்திபன் சார் நடித்த அம்முவாகிய நான் படம் கூட செலக்ட் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது தமிழ் சினிமாவுக்கு. அது தங்கர் பச்சன் சாரை பற்றி நான் அதிகமாக பழகுனது கிடையாது, நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் அவரை பற்றி. நேற்று தான் அவரை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன், என் இன்விடேஷன் கொடுக்குறதுக்காக வந்தாங்க. கொஞ்ச நேரம் தான் பேசிகிட்டு இருந்தோம், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், எனக்கும் ஆசை இந்த மாதிரி 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி படம்லாம் பண்ணணும்னு எனக்கும் ஆசை தான். அதாவது என்கிட்டேருந்து எதிர்பார்க்குற சில விஷயங்கள் அதுவும் சேர்த்துக்கிட்டு அவருடைய அந்த நேட்டிவிட்டி அதையும் சேர்த்து ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஸோ இந்த படத்தில் வேலை செஞ்ச தனி நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், பரத்வாஜ் சார் எல்லாருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். நன்றி திரு விஜய் அவர்களே. அவன் முறுக்கு மீசை நுனியில் இல்லை, மனதின் உண்மை அணிகின்ற ஆடையில் இல்லை, தீர்க்கம் கண்களில் இல்லை, எல்லாம் சேர்ந்து வார்த்தைகளில் கரைந்து போயின. கவிப்பேரரசு வைரமுத்து. மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலகத்தின் காவலர்களே, அவையில் நிறைந்திருக்கும் பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் தங்கர் பச்சன் ஒப்பனையில்லாத ஒரு மனிதன். தன் சொற்களுக்கு, தன் வாழ்வுக்கு, பழக்க வழக்கங்களுக்கு, அன்றாடங்களுக்கு அவர் ஒப்பனை பூசுவதில்லை. தனக்கு ஒப்பனை பூசாதது போலவே தன் கலைகளுக்கும் தன் பாத்திரங்களுக்கும் ஒப்பனை பூசாமல் ஒரு படத்தை கொடுத்திருக்கிறார். அதன் பெயர் 9 ரூபாய் நோட்டு. இந்த படத்தின் உள்ளடக்கத்தை தீர்மானித்த தைரியத்துக்காக தங்கர் பச்சானை
நான் பெரிதும் பாராட்டுகிறேன். பார்த்திபன் அவர்கள் இங்கே பேசிய போது அவர் ஒரு மண் என்றார். பிரபுதேவா இங்கே பேசிய பொழுது சாணியை பார்த்தால் எனக்கு அவர் ஞாபகம்தான் வருகிறது என்றார். சரியாக சொல்லியிருக்கிறார்கள், மண்ணுக்கு சாணிதான் உரம். தமிழ் திரைப்படத்துக்கு தங்கர்பச்சான் போன்றவர்கள் தான் யதார்த்த உரம் என்று அவர்கள் குறிப்பாக பேசியதாக நான் அறிகிறேன். இந்த படம் ஒன்பது ரூபாய் நோட்டு என்ற படம் எப்படி நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் என்றால், நல்ல படங்கள் பல படங்கள் தமிழில் வந்து கொண்டிருக்கின்றன, வணிக வெற்றியும் பெறுகின்றன. ஆனால் எல்லா படங்களிலும் வாழ்க்கை இருக்கிறதா என்று பார்த்தால், எப்போதோ பார்த்த சினிமா இருக்கிறது, எங்கேயோ பார்த்த காட்சி இருக்கிறது, எங்கேயோ காதை தொட்டு போன கதை இருக்கிறது. புத்தம் புதிய வாழ்க்கை, கேள்விப்படாத வாழ்க்கை, டார்ச்சடிக்கப்படாத மனித முகங்கள் இருக்கிறதா என்று பார்த்தால் மிக குறைவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை கால் நூற்றாண்டுக்கு முன்னால் பாரதி ராஜா அவர்கள்தான் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக அறிமுகப்படுத்தினார். 16 வயதிலே தொடங்கி அவருடைய கிழக்கு சீமையிலே வரைக்கும் அவர் அறிமுகம் செய்த வாழ்க்கை, பாத்திரம், வலி எல்லாம் தீர்ந்து போய் தமிழ் சினிமா வேறொரு திசையில் நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறதோ என்று உண்மையான கலா போதகர்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற காலகட்டத்தில், இல்லை இல்லை, பாரதி ராஜாவின் வழியில் பின்பற்ற இங்கே ஒருவன் நான் இருக்கிறேன் என்று தங்கர்பச்சான் மார்தட்டி முன் வந்திருக்கிறார். அதற்காக அவரை நான் பாராட்டுகிறேன். இங்கே பெருமக்கள் எல்லாம் சொன்னார்கள், இந்த படத்தில் பாட்டு நன்றாக வந்திருக்கிறது, வைரமுத்துவை தவிர யாரும் எழுத முடியாது என்றெல்லாம் என் மீது கொண்ட அன்பால் பேசினார்கள். அவர்களுக்கு நன்றி. ஆனால் ஒன்று சொல்ல வேண்டும், அது உண்மையை சொல்ல வேண்டும். இந்த உருளைக்கிழங்கு இருக்கிறதே, அதை எந்த பெண்ணும் தப்பாக சமைத்து விட முடியாது. காஃபி எல்லா பெண்ணும் சரியாக போட்டுவிட முடியாது, ஆனால் டீ யாரும் கெடுக்க முடியாது. உருளைக்கிழங்கும் டீயும் எப்படி யாரும் கெடுக்க முடியாதோ, தங்கர்பச்சான் கதையை எந்த பாடலாசிரியனும் கெடுத்து விட முடியாது. யார் சமைத்தாலும் உருளைக்கிழங்கு ருசியாக இருப்பது மாதிரி, யார் போட்டாலும் டீ தன் வாசத்தின் மூலத்தை இழந்து விடாமல் இருப்பது மாதிரி, நான் பாட்டு எழுதினாலும் வேறு யார் எழுதியிருந்தாலும் இதே உயரத்திற்கு வந்திருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. காரணம், அந்த படத்தில் இருந்த உண்மை, நேர்மை, அந்த வாழ்வுக்குள் இருந்த சத்தியம் என்று நினைக்கிறேன். சத்யராஜ் அவர்களை பற்றி சில செய்திகளை பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சத்யராஜ் அவர்கள் ஒரு கிராமமும் கிராமம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர். வணிக சினிமா அவரை வளைத்து கொண்டது, அது தப்பே இல்லை. அந்த வணிக சினிமாவினுடைய பாதையை தாண்டி வந்திருக்காவிட்டால் இந்த பாத்திரம் கிடைத்திருக்காது. அதனால் அவர் கடந்து வந்த தூரம் சரிதான், அவர் கடந்து வந்த பாதைகள், அதாவது வடுக்களை தாண்டி செல்லாமல் தென்னை மரத்தில் நீங்கள் தேங்காய் பறிக்க முடியாது, அந்த வடுக்களை கடந்து தான் அவர் இந்த பாத்திரத்தை படைத்திருக்கிறார். ரொம்ப அழகான ஒரு விஷயம் இதில் பார்த்தேன். தங்கர், உங்களிடம் நான் சொல்லியிருப்பேனோ இல்லையோ தெரியவில்லை, இப்போது சொல்கிறேன். இதை உங்களிடம் சொன்னால் உங்களோடு கரைந்து போகும், இந்த சபையில் சொன்னால் தமிழகத்துக்கு சேரும். இந்த கதையில் நான் கிராமத்தாள், மாடு மேய்த்தவன், அதாவது அரிவாள் மண்வெட்டி கடப்பாறையெல்லாம் கீழே போட்டுவிட்டு பெட்டி எடுத்துக்கொண்டு சென்னைக்கு புறப்பட்டு வந்தவன். இங்கு வந்து தான் செருப்பு வாங்கினேன். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்த நான் இந்த படத்தில் ஒரு விஷயத்தை பார்த்து வீட்டுக்கு போய் அழுதேன். பிள்ளைகளால் நிராகரிக்கப்பட்ட தகப்பன் தன் மனைவியை மட்டும் அழைத்து கொண்டு போங்கடா போங்க என்று பிழைக்கப் போகிறான். ஒரு முஸ்லீம் சகோதரர் அவருக்கு வாழ்வு கொடுக்கிறார். உனக்கு நான் இலவசமாக வாழ்ந்து நான் வந்து உன்னிடம் சாப்பிட மாட்டேன், தொழில் கொடு. அவர் தோல் வியாபாரி, உனக்கு நான் தோல் தருகிறேன், எனக்கு நீ ஆடு கொடு.
கிடை வைக்கிறார். அந்த கிடையில் வாழ்ந்து கொண்டிருந்த போது கிடையில் ஊர்ந்து வந்த பாம்பு மனைவியை கொத்தி கொன்று விடுகிறது. மனிதன் தனி மனிதன் ஆகிறான். அந்த முஸ்லீம் சகோதர குடும்பத்தில் ஒரு கருத்து வேறுபாடு வருகிறது. தனி மனிதனாக வெளியேறுகிறான், தன் சொந்த ஊருக்கு வருகிறான். இதுதான் கதை. இந்த கதையில் வருகிற போது பன்ருட்டிக்கு வரணும், பஸ்ஸில் ஏறிட்டார். பக்கத்தில் தூரத்து ஒரு உறவினன், அவன்கிட்ட அவர் கேட்குற கேள்வி தான் அந்த படமே. அங்கே தான் ஒரு சைக்காலஜி இருக்குது. தோற்றுப்போய் வந்த எவனுமே தன் முகத்தை எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று பிரியப்பட மாட்டார்கள். அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதே மனிதனை உள்ளே வாழ்கொண்டு அறுக்கும். அவர் கேட்குற கேள்வி ரொம்ப அற்புதம். எங்கே தங்கர்? நம்ம ராத்திரிக்கு தானே போய் சேருவோம், யாரும் முழிச்சிருக்க மாட்டானுங்களே, பயங்கரம். அது ரொம்ப ரொம்ப அற்புதம். என் பாட்டு வரிகளை எப்படி படமாக்குகிறாள் என்று பார்ப்பேன். மிகச்சிறந்த கலைஞர்களோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு மிகப்பெரிய பெருமை. ஸ்ரீதருக்கு, பாலச்சந்தர் அவர்களுக்கு, பாரதி ராஜாவுக்கு, மணிரத்னத்துக்கு, ஷங்கருக்கெல்லாம் பாட்டு எழுதுகிற போது ஒரு வார்த்தைக்கு இந்த மனிதர்கள் எப்படியெல்லாம் பரிமாணம் கொடுக்கிறார்கள் என்று பார்த்து ஆச்சரியப்படுவேன். மூன்று பாட்டு நான் எழுதிய பாட்டிலே உச்சமாக படமாக்கப்பட்டுக்குன்னு சொல்லுவேன். ஒரு பாட்டு ஆயிரம் தாமரை மொட்டுக்களே, இப்போது பார்த்தா கூட அந்த தாமரை பூக்களோட மனசு சுத்தும் அந்த குளத்தில். பாட்டுனா அப்படி ஒரு விஷுவலேஷன். அடுத்து ஒரு பாட்டுனா மணிரத்னத்தின் பம்பாயில் வருகிற உயிரே. அடுத்து ஒரு பாட்டு என்ன சத்தம் இந்த நேரம், புன்னகை மன்னன். இந்த மூன்று பாடல்களுக்கும் நான் என்ன கண்டுபிடித்த விஷயம் என்றால், இயக்குநர்கள் ஒதுங்கி கொண்டு வரிகளுக்கு பின்னால் வார்த்தைக்கு பின்னால் வாழ்க்கையை கொண்டு போயிருக்கிறார்கள். அதான், அவர்கள் தங்களை முகங்காட்டி உள்ளே முன்னிழுத்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லாமல் வார்த்தைக்கு பின்னால், வரிகளுக்கு பின்னால், இசைகளுக்கு இசைக்கு பின்னால் செய்திருக்கிறார்கள். இதில் மார்கழியில் குளிச்சு பாரு குளிரு பழகி போகும் என்ற பாடல் நான்காவது பாடலாக சேர்கிறது என்று தங்கரை நான் பாராட்டுகிறேன். அதில் போதுமடா 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 சாமி, நான் சொன்னாக்கா வலையிடமா சுத்துமடா பூமி. இது கவனித்தேன். நான் பல படங்கள் பார்ப்பதில்லை, பார்த்தால் மனசு வருத்தப்படும்னு பார்க்குறதில்ல. பாடல்களும் சரி படங்களும் சரி, என்னப்பா ரெண்டரை மணி நேரம் வாழ்க்கையில் ஒரு ஆயுள்ள மிக முக்கியமான விஷயம் ரெண்டரை மணி நேரம், இது வந்து நல்லதுக்கு செலவழிக்கலாம் அல்லவா? பாட்டு எழுதிட்டோம், ரைட்டு, பணம் வாங்கிட்டோம், அது ரைட்டு, கடமை செஞ்சிட்டோம். திருப்பி வந்து எல்லா போலித்தனமாக பேசணும். அங்கே வந்துட்டு இந்த ப்ரிவியூ முடிஞ்சு வெளியே வர்றதுக்கு எவ்வளோ பெரிய நடிப்பு வேண்டியிருக்கு தெரியுமா? படத்தில் நடிக்காதவன்லாம் நடிப்பான், அதில் படத்தில் ஒருத்தர் நடிக்க மாட்டான். வெளியே வந்துருன்னு கை கொடுத்துக்கிட்டு அப்பிச்சுட்டேங்கம்பா, எதன்னு தெரியாது, கொன்னுட்டேங்கம்பா, யாரன்னு தெரியாது. இதில் நான் ரொம்ப பயந்து வருவேன். ஓரளவுக்கு தானே கொஞ்சம் சொல்ல முடியும், ரொம்ப சொல்ல முடியாது. இல்லை ஒரு புன்னகை மணிரத்ன மாதிரி புன்னகையால் போய்விட முடியாது. அவர் எல்லாத்துக்குமே புன்னகை தான், அப்படியே போடுவார் அவர். நம்ம அப்படி சொல்ல முடியாது. இல்லை சொல்ல எதிர்பார்க்குறாங்க, என்ன வைரமுத்து என்ன சொல்கிற, வீட்டுக்கு போய் தபால் போடுறேன், சொல்ல முடியும், அப்படி சொல்ல வேண்டியிருக்கு. இதில் அந்த இந்த வரிகளுக்கு என்ன பண்ணியிருப்பார் யோசிச்சு பார்த்தேன். இதுவரைக்கும் நான் வந்து விஷுவலை கண்முன்ன அரை தூக்கத்தில் புரண்டு படுக்கிற போதும், வந்து இன்னும் கொஞ்சம் விழிப்புக்கு முன்னால் ஒரு தூக்கத்தின் பாதி தொலைகிற போதும் சில காட்சிகள் வந்துட்டு வந்துட்டு போகும். படக்காட்சி அப்படி வர்ற போது எனக்கு வர காட்சி, முதல் மரியாதையில் ஒரு காட்சி, அந்த கூரையிலிருந்து மழை பெய்து சொட்டு சொட்டா அந்த புல்லிலிருந்து வடியும், கூரை புல்லிருந்து தண்ணி, அதில் ராதா கை கழுவாங்க. எந்த ஊரில் இருந்தாலும், என் தென்னந்தோப்பில் இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், அந்த இலைகளின் நுனியில் அந்த மழை துளி சொட்டுகிற போதெல்லாம் வரும் எனக்கு அந்த காட்சி. அதை அடிச்சிருப்பார் திருப்பி. ஏன் ராதாவை நேசிச்சார் தெரியுமா? அந்த மூத்த மனைவி, முதல் மனைவி என்பவள் சுத்தம் இல்லாதவள். அதை சாப்பாடு போட்டு வைப்பாள், போட்டு வைக்கும்போது மூக்கு அப்படி சிந்தி தட்டில் இழுகி தள்ளி விடுவாள். இது அவ. இவள் எப்படின்னா, பரிமாற வருகிற போது வெளியே மழை பெய்த நீர்த்துளியில் தன் அகங்கை கழுவி வந்து பரிமாறுவா. அதுக்கு போட்டிருப்பார் அந்த ஷாட்டு. அதே மாதிரி மணிரத்னம் போட்டிருக்க ஷாட்டில் அந்த பம்பாய் பாட்டு படத்தில்
அந்த கோட்டையில் படித்திருந்த பாசி, அந்த காட்டு பாசி, அதுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு அந்த பாசிக்கு. அந்த மாதிரி இதுல என்ன போட்டிருப்பான்னு பார்த்தா, நான் போதுமடா 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 சாமி, நான் சொன்னாக்கா வலகிடமா சுத்துமடா பூமிங்கிற பார்த்து அங்கே உட்காந்து பார்த்தேன். அடடே அர்ஷான், என்னென்ன கேமரா சுற்றி விட்டுருக்கலாம், விரா செய்யலாம். சத்யராஜர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, படையாச்சி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, லாந்தர் விளக்கின் கண்ணாடியை அப்படி சுற்றி தொடச்சிட்ருக்கார். இயல்பு இந்த பாத்திரத்தை மீறாத அழகு. அங்கே நீ இயக்குனரியா, அந்த இடத்துல இயக்குனர் நீங்க. தயவுசெய்து தங்கரை புரிந்து கொள்ளுங்க. தங்கர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன், நல்லவன் காட்டிக்க தெரியாத ஆள். இனிமேல் காட்டி கொள்ளுங்கள் தங்கர் இந்த மேடையில், இந்த படத்தில். பரத்வாஜை பத்தி சொல்லணும். பரத்வாஜ் தெரியுமா, கேவி மகாதேவன் என்ற இசை மேதை இருந்தார். அவர் மகாதேவன் என்று சொல்வதை விட மகா மேதை என்று சொல்லுவேன். அது சின்னஞ்சிறிய வண்ணப்பறவைக்கு மாதிரி டியூன் ஒருத்தர் போட முடியாது. மயக்கம் எனது தாயக மாதிரி ஒரு டியூன் போட முடியாது. பூ உறங்குது பொழுதும் உறங்குது மாதிரி ஒரு மிட்டு போட முடியாது. இந்த மூன்றும் கவியரசு கண்ணதாசன் எழுதி கொடுத்த பிறகு இசையமைத்த பாடல்கள். கேவி மகாதேவன் அவர்களுக்கு பிறகு எழுதி கொடுத்த எல்லா பாடல்களுக்கும் அந்த இருதய சுதியோடு இசையமைத்தவர் நம்முடைய பரத்வாஜ் என்றால் அது மிக இல்லை. தயவுசெய்து பரத்வாஜ், இதே வழியை கடைசி வரைக்கும் பின்பற்றுவோம். வரிகள் கேட்டது ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்புக்காக நன்றி தெரிவிக்கிறேன். இந்த வாய்ப்பில், இந்த மேடை வாய்ப்புக்கல்ல, ₹9 நோட்டு என்ற ஒரு திரை காவியத்தில் என் பெயரையும் இணைத்து கொண்டதற்காக தங்கர் உங்களுக்கு நன்றி. வெல்க படம், வெல்க நீங்கள், வளர்க. வணக்கம். நல்லா தெரியுது இன்னும் மேடையில் எத்தனை முகம் பேசாமல் இருக்குன்னு. ஒரே ஒரு முகம்தான். உயர்ந்த மனிதர், இன்று உயர்ந்த நடிகராக வீர்தளம் சென்று கொண்டிருப்பவர் சத்யராஜ் என்கின்ற பெயர் நண்பர்கள் வைத்ததோ தானாக வைத்து கொண்டதோ தெரியவில்லை. பெயரில் இருக்கின்ற சத்தியத்தை தனது வாழ்விலும் நடப்பிலும் கையாள்கின்றவர். ஏன்னா ஒரு மேடையில் ஒரு பேச்சு, படத்துக்கு ஒரு பேச்செல்லாம் கிடையாது. அந்த உண்மை மனிதர், உயர்ந்த நடிகர் சத்யராஜ் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இப்போத்தான் சத்தியத்தை கடைப்பிடிக்காதல நான் தான் நம்பர் ஒன்று நண்பர் பார்த்திபன் சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா அந்த ப்ரீவியூ தியேட்டர் வாசலில் நடிக்கிறதுல இவர் அடிக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னாரு பார்த்திபன். அர்ச்சனா கிட்ட நான் அப்படி அறிமுகப்படுத்திட்டு இருந்தார். ப்ரீவியூ தியேட்டர் வாசலில் தான் பெரிய நடிப்பு நடிக்க வேண்டியதுக்குன்னு வைரமுத்து சார் சொன்ன பார்த்திபன், அதில் இவர் தாங்க கிங்கு அப்படின்னாரு. அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இவர் ரொம்ப உண்மையாக பேசுவார்னு சொல்லி நாசர் என்ன அறிமுகப்படுத்துறாருன்னா என்ன பண்ணுறது.